ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் எப்படி பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டு அது முழு நேர பள்ளிக்கூடங்களாக எப்படி நாம் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு அந்த எஸ்ஓபிஸ் நம்ம சொன்ன மாதிரி அதெல்லாம் எப்படி ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் அதை ஃபாலோ பண்ணணும்னு ஏற்கனவே சிஓஸ் மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு செப்டம்பர் 1-ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனை தொடர்ந்து சிஓவிடம் வைத்த கடந்த மாதம் வைத்த அந்த ரிவ்யூ மீட்டிங் படி 1-ஆம் வகுப்பிலிருந்து 8-ஆம் வகுப்பு வரைக்கும் திறக்கப்படலாமா அல்லது 6-ஆம்லேருந்து 8-ஆம் வரைக்கும் இருக்கின்ற நடுநிலைப் பள்ளிகள் மட்டும் திறக்கலாமா என்று பல கருத்துக்களை ஒவ்வொரு சிஓவும் கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சரிடம் அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் வழங்கினோம். பல கருத்துக்கள் அது இருந்தது என்று சொன்னாலும் மாண்பு முதலமைச்சர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நம்முடைய மருத்துவ வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து எப்படி அந்த ஊரடங்கு உத்தரவுக்கு அந்த செயல்வடிவம் நாங்கள் கொடுக்கின்றோமோ அதுபோன்று இதற்கும் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் தான் நம்முடைய மருத்துவ வல்லுநர்களை கூப்பிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்லேருந்து பல துறையை சார்ந்திருக்கின்றவர்களெல்லாம் கலந்து ஆலோசித்து இப்பொழுது நவம்பர் 1-ஆம் தேதியிலிருந்து 1-ஆம் வகுப்பிலிருந்து 8-ஆம் வகுப்பு வரைக்கும் திறக்கலாம் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இது 1-ஆம் வகுப்பு என்று சொல்லும்போது எல்கேஜி யூகேஜி போகாமல் குழந்தைங்க முத முதல்ல வந்து வரப்போகிறாங்க பள்ளிக்கூடங்களுக்கு. அதனால் பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற அங்கே இருக்கின்ற அந்த முட்புதர்கள் இதெல்லாம் முறையாக க்ளீன் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏற்கனவே எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி மூலமாக அந்தந்த மாவட்டத்துக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஒரு மாஸ்க் க்ளீனிங் கேம்பெயினும் நம்ம பண்ண சொல்லியிருக்கோம். நாங்கள் ரூரல் டெவலப்மெண்ட்டை சார்ந்திருக்கின்ற அதிகாரமும் எடுத்தது விஷயமாக ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த வகையிலே ஒவ்வொரு பகுதியில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு அது எப்படி சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் அந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிற வலியுறுத்திருக்கோம். இன்னும் ஒரு மாத காலம் இருக்கின்ற காரணத்தை இன்றைக்கு அந்த பணியில் இன்றைக்கி முழுமையாக ஒவ்வொரு அதிகாரிகளும் இன்றைக்கி வந்து அதை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு கிளாஸ் ரூம் சானிடைஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அல்லது 1.5 வருஷமாக திறக்கப்படாமல் இருக்கின்ற அந்த கிளாஸ் ரூம்ஸ்னால் எந்த நிலைமையில் இருக்கின்றது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1-2 இடத்துல பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்ட் அமைக்க கீழே இடிஞ்சு விழுங்குற சூழ்நிலாம் இருந்து கொண்டிருக்கின்றது. உடனடியாக அந்தந்த சிஓஸ் மூலமாக பேசி அதெல்லாம் சரி செய்கின்ற பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கின்ற சுவிட்ச் போர்டுலேருந்து எதுவுமே பயன்படுத்தப்படாமல் இருந்திருக்கும். அதையெல்லாம் எந்த நிலம் இருக்கின்றது எல்லாமே எல்லாமே சேஃப்டி ஆஸ்பெக்ட்ங்கிறது கொரோனா சேஃப்டி ஆஸ்பெக்ட் மட்டுமல்ல இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக இருக்கின்ற அந்த சேஃப்டி ஆஸ்பெக்டையும் பார்க்க வேண்டியது எங்களது கடமையாக இருக்கின்றது. ஆக அந்த வகையிலே அந்த உரிய பாதுகாப்பை உறுதி செய்த பிறகு தான் அந்த 1-ஆம் தேதி அந்த பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும். வழக்கம் போல் கோவிட்க்கு முன்னாடி உள்ள மாதிரி குழந்தைகள் அனைவரும் நெருக்கமாக தான் அமர்வார்களா எப்படி வந்து இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய 9-12 என்ன எஸ்ஓபிஸ் அதே தான் ஒரு கிளாஸில் 20 பேருக்கு மேலே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். சுழற்சி முறையில் தான் அந்த வகுப்பு நடத்தப்படும். 1-ஆம் வகுப்பு இருக்கின்ற குழந்தைங்களுக்கு இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து மாஸ்க் எவ்வளோ நேரம் அணிவது அந்த மாஸ்க் அணியும் போது அந்த ஒரு டிசிப்ளின் அவங்க ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது 1-ஆம் வகுப்பு குழந்தைங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் பள்ளிக்கூடங்கள் நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். அவங்களால் எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ ஃபஸ்ட்டு அவங்க வரட்டும் பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டும் என்கிற டிசிப்ளின் வரட்டும். வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறமேட்டு அதுக்கான எஸ்ஓபிஸ் எப்படி நம்ம இன்னும் முறைப்படுத்தலாம் என்று முடிவு பண்ணுறோம்.